ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினாம் நாக வெள்ளரிக்காய்க்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது நாக வெள்ளரிக்காய்க்கு புவிசார் குறி குறியீடு பெற்றுள்ள மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம்னா நாகாலாந்து ஆமாங்க நாகாலாந்து மாநிலம்தான் நாக வெள்ளரிக்காய் அதாவது நாக குக்கும்பருன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளரிக்காய்க்கு ஜிஐ டேக் ஜியாகரிஃபிகல் இண்டிகேஷன் டேக் வந்து பெற்றிருக்காங்க சரிங்களா ஸோ பெருமளவு அந்த மாநிலத்தில் நாகாலாந்து மாநிலத்தில் இந்த வெள்ளரிக்காய் வந்து விளையுது இதில் இந்த வெள்ளரிக்காய் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது இனிப்பாகவும் தனித்துவமான பச்சை நிறத்திலும் இது இருப்பதால் இதற்கு வந்து ஜிஐ டேக் பார்த்தீங்கன்னா இனிப்பு வெள்ளரிக்காயினே வைத்திருக்காங்க மாநில அரசு தான் தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் இரண்டாவது காவலர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் இரண்டாவது காவலர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது எந்த பகுதினா சென்னை ஆமாங்க ஸோ நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் தமிழகத்தின் இரண்டாவது காவலர் அருங்காட்சியகம் ஸோ போலீஸ் மசு மியூசியம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அண்மையில் இதற்கான அறிவிப்புகளை நம்ம பார்த்துருப்போம் அதாவது சென்னையில் எழும்பூரில் பார்த்தீங்கன்னா பழைய காவல் ஆணையரோட அலுவலகம் இருக்குங்களா ஸோ பழமை வாய்ந்த ஒரு ஆணையரோட அலு அலுவலகம் ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடியில் புதுப்பித்திருக்காங்க முப்பத்தி ஆறாயிரம் சதுரடி பரப்பில் வந்து இது அமைத்திருக்காங்க ஸோ இதுதான் தமிழகத்தின் இரண்டாவது போலீஸ் மியூசியமாக இருக்கு இதை இன்றைய தினமான செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்காங்க ஓகேங்களா இந்த மியூசியத்தில் அப்படி என்ன இருக்குன்னா இந்த காவல்துறையின் முக்கிய வரலாறு ஆவணங்கள் அதுபோக அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து பயன்படுத்திய ஆயுதங்கள் சீருடைகள் பெல்ட் அதுபோக மோப்ப நாய்களின் புகைப்படம் புத்தகம் எல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பிடிச்சிருக்கும் ஓகேங்களா இது நம்ம தமிழகத்தின் இரண்டாவது காவலர் அருங்காட்சியகம் சொல்லலாம் முதல் காவல் அருங்காட்சியகம் எங்கப்பா இருக்குன்னா கோயம்புத்தூர் சரிங்களா ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தால தான் இருக்கு தமிழகத்தில் முதன்முறையாக கில் கண்ட எந்த வகையான விமானங்களுக்கு பாகங்கள் தயாரித்து வழங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக கில் கண்ட எந்த வகையான விமானங்களுக்கு பாகங்கள் தயாரித்து வழங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஸோ எந்த வகையான விமானங்கள்லாம் போயிங் ஆமாங்க ஸோ நேற்றைய தினம் நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எம்எஸ்எம்இ சரிங்களா எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸோ இந்த நிறுவனத்துடன் போயிங்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த வகையில் நம்ம தமிழகத்திலேயே முதன் முறையாக இந்த போயிங் விமானங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இதற்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தயாரிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கம்பெனி தான் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஆகாஸ் பிரைம் என்ற ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஆகாஸ் பிரைம் என்ற ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஸோ எந்த மாநிலத்தில்னா பெருமளவு உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவங்க ஒடிசா ஒடிசா தான் அண்மையில் ஒடிசாவில் குறிப்பாக சண்டிப்பூர்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஏவுதளத்தில் தான் சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இவங்க ஆகாஷ் வந்து வெற்றிகரமாக சோதித்திருக்காங்க வானில் இருந்த இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளித்திருக்கு சோ வெற்றி பெற்றிருக்க விதமாக இந்த டிஆர்டிஓ அமைப்பு சார்பாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நாட்டில் முதன்முறையாக எந்த மாநில கோயிலில் தேங்காய் நீர் பிரசாத இயந்திரம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் முதன்முறையாக எந்த மாநில கோயிலில் அதாவது எந்த மாநிலத்தில் தேங்காய் நீர் பிரசாத இயந்திரம் தொடங்கி வைக்க பட்டுள்ளது ஸோ எந்த மாநிலத்தில்னா தமிழ்நாடு ஆமாங்க நம்ம தமிழகத்துல தான் நாட்டிலேயே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நீர் பிரசாத இயந்திரம் சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தை தொடங்கி வைத்திருக்காங்க ஸோ நம்ம தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் புன்னைநல்லூர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ இங்கே தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் சாமிக்கு வந்து உடைக்கப்படுகிறது ஸோ அதனால அந்த தேங்காயோட நீர் பார்த்திங்கன்னா வீணாவதை தடுக்கும் விதமாக இந்திய உணவு பதன சரிங்களா இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம் வந்து இந்த மிஷினை வந்து ஏழு லட்சத்தில் உருவாக்கியிருக்காங்க ஸோ இதன் மூலம் இந்த தேங்காய் நீரை வந்து பக்தர்களுக்கு தேவைப்படக்கூடிய பிரசாதமாக உருமா உருவாக்குது ஓகேங்களா அந்த வகையிலே நாட்டிலேயே முதன்முறையாக நம்ம தமிழகத்துல குறிப்பாக தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் தான் தேங்காய் நீர் பிரசாத இயந்திரத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க யார் இப்போ இதை தொடங்கி வைத்திருக்காங்கன்னா மத்திய ஜல் சக்தி அமைச்சர் அதாவது மத்திய ஜல் சக்தி உணவு பதப்படுத்தும் தொழில்துறை இணை இணையமைச்சராக இருக்கும் பிரகலாத் சிங் படேல் பிரகலாத் சிங் படேல் ஸோ இவர் வந்து நேற்றைய தினம் தொடங்கி வைத்திருக்காரு ஓகேங்களா கரோனாவால் உயிரிழந்தவர் அதாவது கரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்க வேண்டும் என மத்திய அரசு மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது கரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்க வேண்டும் என மத்திய அரசு மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது ஸோ எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ஆமாங்க ஸோ அண்மையில் உச்ச என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பா மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் ஒரு ஒரு நிதி உதவி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்சமயம் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநிலங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஸோ மாநில பேரிடர் நிவாரண நிதி இருக்கு இல்லைங்களா அதன் மூலமாக இந்த கரோனாவால் உயிரிழந்த குடும்பத்துக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க ஸோ அது போக இந்த கரோனா தீநுண்மை ஸோ இது வந்து கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் பதினான்காம் தேதி தான் நம்ம தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ கரோனா தீநுண்மையை எந்த நாளில் வந்து தேசிய பேரிடராக

இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மொயின் அலி அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு அறுபத்தி நான்கு டெஸ்ட்டில் விளையாடியிருக்காரு அதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ரன்கள் எடுத்திருக்காரு ஸோ இந்த ரன்களில் தான் ஐந்து சதங்களும் பதினான்கு அரை சதங்களும் அடங்கும் ஆஸ்திராபா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஆனெட் கோண்டாவிட் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்திராபா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஆனெட் கொண்டாவிட் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸோ எந்த நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீராங்கனைனா எஸ்டோனியா ஆமாங்க எஸ்டோனியா நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீராங்கனை தான் இந்த ஆனெட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியும் செக் குடியரசில் ஆஸ்ட்ராவா ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்த பெண்மணி கிரீஸ் நாட்டை சேர்ந்த மரியா சக்காரி மரியா சக்காரி ஸோ இந்த பெண்மணி வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை எடுத்திருக்காங்க எந்த நாட்டு கடற்படையில் முதன் முறையாக சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகை அணிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எந்த நாட்டு கடற்படையில் முதன் முறையாக சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகை அணிய அனுமதி வழங்கப்பட்டு பட்டுள்ளது எந்த நாட்டில்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்க வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட அந்த நாட்டில் கடற்படை தொடங்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகால வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த கடற்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகை அணிய அனுமதி வழங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கடற்படையை சேர்ந்த சீக்கிய அதிகாரியான ஜுக்பீர் தூர் அப்படின்னு சொல்கிறாங்க சுயூர் தான் அந்த சுக்பீர் தூது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி அந்த யுஎஸ் ராணுவத்தில் ராணுவம் விமானப்படை இதில் இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா நூறு சீக்கியர்கள் இந்த தலைப்பாகை அணிஞ்சிட்ருக்காங்க ஆனால் கடற்படையில் இப்போ தான் முதன்முறையாக ஒரு சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகையை நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம் அதுவும் சில கட்டுப்பாடுகளுடன் சொல்லியிருக்காங்க இந்த போர் நடைபெறக்கூடிய தருணங்கள் அது போக ராணுவ விழாலாம் நடைபெறும் இல்லையா அந்த தருணத்துல இவங்க வந்து இந்த தலைப்பாகையை அணியக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஸோ இன்றைய தினம்னா இன்றைய தினமான செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆமாங்க ஸோ ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வேர்ல்டு ரேபிஸ் டே அதாவது உலக ரேபிஸ் தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாய்கள் கடிப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த ரேபிஸ் நோய் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் ஃபிஃப்டீன்த் எடிஷன் பதினைந்தாவது பதிப்பாக அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த தினத்தை என் குறிப்பாக எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு வேதியியலாளரான லூயிஸ் ஃபாஸ்டர் லூயிஸ் பாஸ்டர் இவருடைய டெத் அனிவர்சரி சரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நினைவு நாள் ஓகேங்களா ஸோ அவரை நினைவு கூறும் விதமாக ஏன்னா இவர் தான் வந்து முதல் ரேபிஸ் தடுப்பூசியை உருவாக்கியவர் அதனால் இவருடைய நினைவு தினத்தை இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை எடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கான கருப்பொருளாக என்ன அமைந்திருக்குன்னா ரேபீஸ் ஃபேக்ட்ஸ் நாட் ஃபியர் ரேபிஸ் ஃபேக்ட்ஸ் நாட் ஃபியர் அதாவது ரேபிஸ் உண்மைகள் பயம் அல்ல ரேபிஸ் உண்மைகள் பயம் அல்ல ஸோ இதுதான் இதற்கான தமிழ் வரிகள் ஸோ இதே தினத்தில் இன்னொரு தினமாக அனுசரிக்கப்படுகிறதுப்பா அது என்னால் நம்ம பார்த்திடலாம் அது என்னென்னா உலக தகவல் பெறும் உரிமை தினம் அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் யூனிவர்சல் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஸோ உலக அளவில் நம்ம தகவல் பெறக்கூடிய அதற்கான உரிமைக்கான ஒரு தினம் அந்த உரிமைக்கான ஒரு தினம் தான் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக என்ன அமைந்திருக்குன்னா தி ரைட் டு நோ பில்டிங் பேக் பெட்டர் வித் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் தி ரைட் டு நோ பில்டிங் பேக் பெட்டர் வித் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தமிழ் வரிகள் என்னென்னா தெரிந்து கொள்ளும் உரிமை மீண்டும் கட்டி எழுப்பும் சரிங்களா தெரிந்து கொள்ளும் உரிமை மீண்டும் கட்டி எழுப்பும் தகவலுக்கான அணுகுலுடன் சிறந்தது சரிங்களா ஸோ எந்த செயலை நம்ம செய்வதற்கு முன்னாடும் நாம் அதை பற்றிய தகவலை வந்து முதல்ல நம்ம சேகரித்து வைக்க வேண்டும் அப்போ அந்த செயல் வந்து வெற்றிகரமாக முடிவடையும் ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு ஸோ இதுவும் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைய தினம் தான் அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முழுவதும் முடிவடைந்தது என்பால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்திருந்தால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே